Hello friends, last video la namma key names eppadi memorize pandradhukana simple exercises paathom and C major scale pathi paathom. In the video la staff na enna treble clef na enna therinjikka porom. Vaanga video ku pogalam. Ippo instruments porutha varaikkum like keyboard, guitar, violin, cello பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக ப்ளே பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ ஏதாவது ஒரு சாங் நம்ம கேட்டிருப்போம், அந்த சாங் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதை கேட்டு கீபோர்டில் டச் பண்ணி நோட்ஸை கண்டுபிடிச்சி அப்படி வாசிக்கலாம், அது ஒரு டைப். ரெண்டாவது வந்து வெஸ்டர்ன் மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம நொட்டேஷன் பார்த்தா வாசிப்போம். அந்த நொட்டேஷனை பார்த்து எப்படி வாசிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கான பேசிக்ஸை வந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ அந்த பேசிக்ஸ் தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மியூசிக் நோட்டேஷன்ஸ் வந்து ஸ்டே இல்லைனா ஸ்டாஃப் ஃபைவ் செட் ஆஃப் லைன்ஸ், அதில் தான் வந்து எழுதுவாங்க. ஃபைவ் செட் ஆஃப் லைன்ஸ் அண்டு பார்த்திங்கன்னா அதில் இன் பிட்வீன் ஸ்பேசஸ் இருக்கும், இந்த கேப் இருக்குல்ல அதான் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, லைன்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நோட்ஸ் வரும், அதுக்கு மேலே போகுது நோட்ஸு, ஹையர் பிச் போகுதுன்னும் போது லெஜர் லைன் போட்டு எழுதுவாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசிக் ட்ரபிள் கிளஃப் நோட்ஸ் பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைன் அண்டு ஸ்பேஸில் எழுதுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன் நோட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனில் ஒவ்வொரு நோட்ஸ் இருக்கும் அண்டு ஒவ்வொரு ஸ்பேஸில் ஒரு நோட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லைனில் பார்த்திங்கன்னா இ இருக்குது, ஸோ கீழேருந்து மேலே போகும் லைன்ஸ், கீழேருந்து 1, 2, 3, 4, 5 லைன்ஸ் கீழேருந்து மேலே போகும். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் இருக்க நோட் வந்து இ, அப்புறம் செகண்ட் லைனில் இருக்க நோட் வந்து ஜி, தேர்ட் லைனில் இருக்க நோட் வந்து பி, ஃபோர்த் லைனில் இருக்க நோட் வந்து டி, ஃபிஃப்த் லைனில் இருக்க நோட் வந்து எஃப். ஸோ இ ஜி பி டி எஃப். ஸோ இதை வந்து இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் ஒன்று இருக்குது, எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன். ஸோ ஒவ்வொரு வேர்ட்லேயும் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டர் எவ்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இ, குட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜி, பாய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி, டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டி, ஃபைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப். ஸோ இஜி பிடிஎஃப் வரும். ஸோ இந்த சென்டென்ஸை வச்சு நம்ம மைண்டில் வந்து ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லைனில் வந்துச்சு, இப்போ எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன், ஃபஸ்ட் லைனில் இ இருக்குது, ஸோ இ. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்கிறது வந்து பேசிக் நோட்ஸ் தான். இதுக்கு மேலேயும் வந்து லெட்ஜர் லைன் சொன்னால, ஸோ ஒரு ஸ்மால் ஷார்ட் லைன், இந்த ஃபிஃப்த் லைன் மேலேயும் ஷார்ட் லைன் போட்டு அது மேலேயும் நோட்ஸ் எழுதுவாங்க. அது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் நோட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்பேஸ்னால் இப்போ இந்த லைன் ரெண்டு லைனுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, அதுதான் ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸ் நோட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ், ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப் வருது அதில், செகண்ட் ஸ்பேஸில் வந்து ஏ, தேர்ட் ஸ்பேஸில் வந்து சி, ஃபோர்த் ஸ்பேஸில் வந்து இ. ஸோ எஃப்ஏசிஇ. ஸோ இதை நீங்கள் இந்த ஒவ்வொரு லெட்டர் படிச்சிங்கனாங்களே உங்களுக்கு ஒரு வேர்ட் கிடைக்கும், ஃபேஸ். ஸோ நீங்கள் ஸ்பேஸ் நோட்ஸை ஞாபகப்படுத்து மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஃபேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் எஃப் வரும், செகண்ட் ஸ்பேஸில் ஏ வரும், சி தேர்ட் ஸ்பேஸில் சி வரும், ஃபோர்த் ஸ்பேஸில் இ வரும். ஸோ இப்படி ஈஸியாக வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாசிக்கும் போது இந்த சென்டென்சஸ், எவ்ரி குட் பாய் டஸ்ட் ஃபைன், அது லைன் நோட்ஸ்க்கு, ஃபேஸ் ஸ்பேஸ் நோட்ஸ்க்கு, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு அழகாக வந்து இந்த லைனில் வந்தால் இது வந்து இ, இந்த லைனில் வந்தால் பி அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆகிடும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை மெமரைஸ் பண்ணால் தான் அடுத்து வந்து நம்ம நோட்ஸ் பார்த்து, ஐ மீன் வெஸ்டர்ன் நோட்ஸ் பார்த்து நம்ம ப்ளே பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.